ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ONEPLUS NORD CE 5G அப்படின்னு சொல்லிட்டு 6GB 128GB வெர்ஷனு. ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் ஃபீல் ஆஃப் த மொபைல், கண்டிஷன் ஆஃப் த மொபைல் பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. இது பார்த்திங்கன்னா லைட் யூஸ்டு டெமோ ஸ்டாக், ஓகேங்களா? ஸோ ஷோரூமில் யூஸ் பண்ண ஸ்டாக் தான் இது. ஸோ அதனால் உங்களுக்கு எங்கேயுமே ஸ்க்ராச்சஸோ டென்டோ யூசேஜ் மார்க்ஸு பார்க்க முடியாது. பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. அண்ட் 6GB 128GB வெர்ஷன் சொன்னேன். ஸோ 6GBனா உங்களுக்கு எக்ஸ்பேண்டபிள் வெர்ச்சுவல் மெமரி மாதிரி 6+5 வரும், ஓகேங்களா? ஸோ 11GB ரேம் வரும் உங்களுக்கு கிட்டத்தட்ட. ஸோ நல்ல கண்டிஷனில் இருக்குது. தரக்கூடிய ப்ரைஸ் உங்களுக்கு ஜஸ்ட் 14,500 ருபீஸ்க்கு தரும். ஸோ இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க சீக்கிரமாக கால் பண்ணி வாங்கிக்கோங்க. நல்ல ப்ரைஸ், தரமான ப்ரைஸு. இந்த ப்ரைஸுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வேறு வீடியோஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரைஸுக்கு வரல மார்க்கெட்டில். ஸோ நல்ல ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ சீக்கிரமாக கால் பண்ணி வாங்கிக்கோங்க, மிஸ் பண்ணுறாதீங்க இந்த ஆஃபரை. இதோட ஹைலைட்டான விஷயமே பார்த்தீங்கன்னா கேமராஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ சீக்கிரமாக கால் பண்ணி வாங்கிக்கோங்க. நம்ம ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் இந்த மொபைல் பற்றி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா 6.43 inches ஆமுலெட் ஸ்க்ரீன் வரும். ஸோ டிஸ்பிளே குவாலிட்டி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஆமுலெட் ஸ்க்ரீனாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப நல்லாயிருக்கும். 90Hz டிஸ்பிளே இது. ஸோ அதனால் உங்களுக்கு கேமிங்கோ இல்லை டே டு டே ஆஸ்பெக்ட்ஸ்க்கோ ரொம்ப நல்லாயிருக்கும். ஆப் ஓப்பனிங் ஸ்பீடு எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது, எந்த குறையும் இல்லை, ஓகேங்களா? ஸோ இது டுவல் சிம் வேரியண்ட், 170 grams தான். ஸோ 170 grams உங்களுக்கு ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், ரொம்ப ஹெவியாக ஃபீல் பண்ண மாட்டிங்க, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். 6.43 inches வரும். இது ஃபுல் ஹெச்டி ஸ்க்ரீன் தான். ஸோ 410 PPI டென்சிட்டி வரும். ஆண்ட்ராய்ட் 12 வரைக்கும் அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ 12 தான் இப்போ ஓடிட்டுருக்கு, அதுவும் காமிச்சிடும் உங்களுக்கு. அபவுட் ஃபோனில் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 12 தான் ஓடிட்டுருக்கு. அண்ட் குவால்காம் 750G அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசரை யூஸ் பண்ணியிருக்காங்க. 8nm பில்டான சிப் அது. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 5G சிப் இது, ஓகேங்களா? UFS 2.1 வரும். இன் டேர்ம்ஸ் ஆஃப் கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டகாசமாக 64MP கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ கேமராவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க, எந்த குறையும் இல்லை, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது கேமரா. இந்த லைட்டிங்கில் ஒரு ஃபோட்டோ பிடிச்சிருக்கேன், ரொம்ப கிளாரிட்டியாக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு, ஓகேங்களா? ரொம்ப ஸ்லீக் மாடல். அதே மாதிரி ஹேண்ட் ஃபீல் பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லை, ரொம்ப ஜைகாண்டிக்காக இருக்கும். சில மொபைல்ஸ் எல்லாம் பெருசாக இருக்கும், ஹெவியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா 170 gramsனாலே உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் பெரிய ஒரு விஷயம் என்னென்னா 4500mAh பேட்டரி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய விஷயந்தான். ஸோ ஃபஸ்ட்டு கேமராவை நம்ம பேசிடலாம். 64+8+2 காம்பினேஷனில் 4K ரெசல்யூஷன் வரைக்கும் நீங்கள் வீடியோ கேப்சர் பண்ணிக்கலாம். EIS சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா உங்களுக்கு 16MP கேமரா கொடுத்துருக்காங்க. 1080p வரைக்கும் நீங்கள் ஷூட் பண்ணிக்கலாம். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஆமுலெட் ஸ்க்ரீனாலே உங்களுக்கு 100 டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க, அதுவும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே ஒர்க் ஆகுது. 4500mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க, அதுதான் ஹைலைட்டான விஷயம். மறுபடியும் சொல்கிறேன், 4500mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி தான் இந்த மொபைல் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹைலைட்டான விஷயம். ஏன்னா 170 gramsல் உங்களுக்கு 4500 கொடுக்குறது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம் தான். அது போக உங்களுக்கு பெரிய மொபைல் கிடையாது, காம்பேக்டான மொபைலு, 6.43 inches தான். ஸோ அதனால் சீக்கிரமாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. 14500 ஆஃபர் ப்ரைஸு, நல்ல தரமான ப்ரைஸ் தான். ஸோ 30W வரைக்கும் நீங்கள் ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணிக்கலாம். ஒன்லி மொபைல் மட்டும்தான் ஆஃபர் பண்ணுறோம். 30W உங்கள்கிட்ட சார்ஜர் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மொபைல்லேருந்து நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். 70% பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸில் 70% வரைக்கும் சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி எல்லாமே பேசியாச்சு. எனக்கு ரொம்ப பர்சனலாக பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா சில மொபைல் பிடிக்கும், சில மொபைல்லாம் ரொம்ப கொஞ்சம் ஜைகாண்டிக்காக இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த குட்டி ஸ்லீக்கான மொபைல் யூஸ் பண்ணணும், பாக்கெட்டில் வச்சா ரொம்ப தெரியக்கூடாதுன்னு சொல்லி நினைப்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப என்ன சொல்கிறது, ஹெவியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஸோ அவங்கவுங்க டேஸ்ட்டு பொறுத்து இருக்குது. என்னோடய டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கணும் இல்லையா. இப்போது ஈஸி டு கேரி தான் கான்செப்டே பார்த்திங்கன்னா, மொபைலோட கான்செப்ட் ஈஸி டு கேரி, எங்கே வேணால் கேரி பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் இந்த மொபைல் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சூப்பராக இருக்குது. ஏன்னா ஆமுலெட் ஸ்க்ரீனு அட்டகாசமாக இருக்குது. பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான் சொல்கிறேன், பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ உங்களோட சாய்ஸ் என்ன இருக்குது, உங்களோட டேஸ்ட் எப்படி இருக்குது, அது தகுந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. பட் என்னோட நான் பர்சனலாக என்ன ஃபீல் பண்ணேன் இந்த மொபைல் பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன், ஓகேங்களா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஓகேங்களா? இதுக்கு முன்னாடியும் சேல் பண்ணியிருக்கோம், பட் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீப்பாகவே வந்திருக்கு. 14500 நல்ல ப்ரைஸ் தான்.
ஸோ சீக்கிரமாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சீக்கிரமாக கால் பண்ணி வாங்கிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணாமல் விட்டுறாதீங்க, ஏன்னா பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் தான் உங்களுக்கு எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணியாச்சு. வேறு ஏதாச்சும் தகவல் தேவைப்படுதுன்னா நீங்கள் கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் மூலமா கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய் பாய்.